நண்பர்களே, தாய் திருவையோடு இணைந்து மூவூறு கடவுளுடைய பெருவிழாவை மகிழ்வோடு கொண்டாடி கொண்டிருக்கிறோம். மூவூறு கடவுள் ஒரு மறைபொருளாகவும் மனித ஞானத்தால் புரிந்து கொள்ள முடியாத ஒரு வியப்புக்குரிய விஷயம் என்று சொன்னால் அது மிகையாகாது. இன்றைய நற்செய்தி நூலில் நாம் வாசிக்க கேட்டோம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விண்ணேற்புக்கு முன்னதாக தம் சீடர்களுக்கு தந்தை மகன் தூய ஆவியானவரின் பெயரால் திருமுழுக்கு கொடுங்கள் என்று சொல்லி இறுதியாக ஒரு கட்டளை கொடுப்பதை நாம் பார்த்தோம். கத்தோலிக்க திரு அவையின் ஆழமான விசுவாசம் இந்த மூவரு கடவுளில் அடங்கி இருக்கின்றது. இதைத்தான் நாம் நீசே கான்ஸ்டான்டினோபிள் நம்பிக்கை அறிக்கையில் மிக ஆழமாக மிக தெளிவாக இந்த மூவரு கடவுளை பற்றிய நம்பிக்கை கோட்பாட்டை நம்பிக்கை அறிக்கையாக நாம் எடுத்து கூறுகின்றோம். தந்தை கடவுளை பற்றி கூறும் பொழுது, விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் காண்பவை காணாதவை யாவற்றையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே என்று சொல்லுகிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பொறுத்தவரையில் கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுளினின்று கடவுளாக, ஒளியினின்று ஒளியாக, உண்மை கடவுளினின்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்ல. தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கியவர் என்று சொல்லி இயேசுவினுடைய அந்த இறை மகத்துவத்தை மிக தெளிவாக எடுத்து கூறுகிறோம். இறுதியாக தூய ஆவியானவரை பற்றி பேசும்பொழுது, தந்தையிடமிருந்து மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகிறேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஆம், அன்புக்குரியவர்களே, தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படுகின்ற வலுவை மிக்க மூன்றாம் ஆளாய் இருக்கக்கூடிய தூய ஆவியானவர் மீது நமக்கு இருக்கக்கூடிய ஆழமான விசுவாசத்தை இவ்வாறாக எடுத்து கூறுகிறோம். இந்த மூவரு கடவுளை பற்றி புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், படைப்பின் தொடக்கத்திலேயே மூவரும் தங்களுடைய பணிகளை செய்து கொண்டிருந்ததை நாம் தொடக்க நூலில் வாசிக்க கேட்கிறோம். தொடக்க நூல் முதல் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம், தந்தை கடவுள் உலகத்தை விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைக்கின்றார். தன் வார்த்தையை கொண்டு இந்த உலகத்தை படைக்கின்றார். ஒளி தோன்றுக என்கிறார், ஒளி தோன்றுகின்றது. இந்த வார்த்தை யோவான் நற்செய்தி முதல் அதிகாரத்தில் முதல் வசனத்திலிருந்து நாம் வாசிக்க கேட்கிறோம். தொடக்கத்தில் வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை கடவுளோடும் இருந்தது, அந்த வார்த்தை கடவுளாயும் இருந்தது என்று சொல்லி. ஆக இந்த வார்த்தையானது இரண்டாம் ஆளாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்பது புலப்படுகின்றது. இந்த படைப்பின் தொடக்கத்திலேயே நீரின் மீது தூய ஆவியானவர் அசைபாடி கொண்டிருந்தார், கடவுளின் ஆவியானவர் அசைபாடி கொண்டிருந்தார் என்று சொல்லி வாசிக்க கேட்கிறோம். எபிரேய மக்களை பொறுத்தவரை கடல் அல்லது நீர் என்பது அழகையின் இருப்பிடமாக, தீமையின் இருப்பிடமாக இருக்கின்றது. அதாவது, தொடக்கத்தில் கடவுள் உலகத்தை படைக்கும் பொழுதே தீமை அங்கு இருந்தது. ஆனால் அத்தீமையை கடவுள் தன்னுடைய ஆற்றலுக்கு கீழ் வைத்திருந்தார். தூய ஆவியானவர் நீரின் மீது அசைவாடி கொண்டிருந்தார் என்று சொல்வதன் வாயிலாக தீமை கடவுளுடைய ஆற்றலுக்கு கீழாக இருந்தது என்பதை மிக தெளிவாக நாம் புரிந்து கொள்ள முடிகின்றது. ஆக இந்த மூவரு கடவுளை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், தந்தை இருக்கிறார், தந்தையினுள் இருக்கக்கூடிய அந்த வார்த்தை, தந்தை உச்சரிக்கக்கூடிய வார்த்தையானது இரண்டாம் ஆளாக இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்து, தந்தையுள் இருக்கக்கூடிய உயிர், உயிர் மூச்சு மூன்றாம் ஆளாக இருக்கக்கூடிய தூய ஆவியானவர் என்று சொன்னால் அது மிகையாகாது. நாம் மனிதனுடைய படைப்பில் பார்க்கிறோம், தந்தை கடவுள் மனிதனை களிமண்ணால் உருவாக்கி அவன் நாசிகளில் உயிர் மூச்சை ஊதினார் என்று சொல்லி. ஆக இந்த உயிர் மூச்சு மூன்றாம் ஆளாக இருக்கக்கூடிய தூய ஆவியானவர் என்பது புலப்படுகின்றது. ஒவ்வொரு கடவுளை பற்றி அவருடைய மேன்மையை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், விவிலியத்தின் பக்கங்களை நாம் சிறிது புரட்டி பார்ப்பது அவசியமாக இருக்கின்றது. இந்த எபிரேய மக்கள் இறைவனை அவர்களுடைய சொந்த வாழ்க்கை அனுபவத்திலிருந்து, அவர்களுடைய தனிப்பட்ட அனுபவத்திலிருந்து அவரை புரிந்து கொள்ள முயற்சிப்பதை நாம் பார்க்கின்றோம். பல பெயர்களை சூட்டி இறைவனை அவர்கள் இனம் காணுவதையும் நாம் பார்க்கின்றோம். ஒரு சில பெயர்களை மட்டும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். முதலாவதாக யாவே. விடுதலை பயணம் மூன்றாம் அதிகாரம் 13-15 இறை வார்த்தைகள். இறைவன் மோயிசனை தன்னுடைய பணிக்கென தேர்ந்து கொள்ளுகிறார். இஸ்ரேல் மக்களை விடுதலை செய்து அழைத்து வர
அவரை ஒரு கருவியாக தேர்ந்து கொள்ளும் பொழுது இறைவனிடம் மோயிசன், ஆண்டவரே, உம்முடைய மக்கள் உமது பெயரை என்னிடம் கேட்டால் நான் என்ன கூற வேண்டும் என்று கேட்க இறைவன் தன்னை வெளிப்படுத்துகின்றார். இருக்கிறவராக இருக்கிறவர் நானே என்று சொல்லுகிறார். ஆம், அன்புக்குரியவர்களே, யாவே என்று சொன்னால் அவர் இருக்கிறவராக இருக்கிறவர் என்று பொருள். கடவுளை பொறுத்தவரையில் முக்காலமும் நிகழ்காலம் என்பதை நாம் புரிந்து கொள்ள இந்த வார்த்தை உதவி செய்கின்றது. யாவே இறைவனை பொறுத்தவரையில் முக்காலமும் அவருக்கு நிகழ்காலம் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகின்றது. இரண்டாவதாக ஏலோஹிம், இருந்தவர் இருக்கிறவர் என்று பொருள்படும் இந்த வார்த்தை திருப்பாடல் 92 சங்கீதத்தில் நாம் புரிந்து கொள்ளலாம். அன்புக்குரியவர்களே, விண்ணகமும் மண்ணகமும் படைப்பதற்கு முன்னதாகவே இறைவன் இருந்தார் என்பதை திருப்பாடல் ஆசிரியர் அழகாக எடுத்து கூறுவதன் வாயிலாக நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. மூன்றாவதாக எல்ஷடாய், பேராற்றல் உள்ளவர். தொடக்க நூல் 17:1, ஆபிரகாமுக்கு தோன்றிய இறைவன், நான் எல்லாம் வல்ல இறைவன், எனக்கு பணிந்து நட, மாசற்றவனாயிரு என்று சொல்வதன் வாயிலாக அவருடைய பேராற்றல் நமக்கு வெளிப்படுகின்றது. அடுத்ததாக அதோனாய் யாவே, ஆண்டவரே கடவுள், வாழ்வின் உரிமையாளர், அதிகாரி. தொடக்க நூல் 15:1-2 இறைவார்த்தைகள். ஆபிரகாமுக்கு தோன்றிய இறைவன் அவருக்கு சந்ததிகளை கொடுப்பேன் என்று வாக்குறுதி கொடுப்பதன் வாயிலாக அவருடைய மேன்மையை நாம் புரிந்து கொள்ள இந்த இறைவார்த்தை உதவியாக இருக்கின்றது. இறுதியாக எல்ரோயி, பார்க்கின்ற கடவுள். தொடக்க நூல் 16:13 இறைவார்த்தை. ஆகாரை கண்ட இறைவனை ஆகார் இவ்வாறாக கூறுகின்றாள். என்னை காண்பவரை நானும் கண்டேன் அல்லவா என்று அவள் சொல்லி தன்னுடன் பேசிய ஆண்டவரை காண்கின்ற இறைவன் நீர் என்று பெயரிட்டு அழைத்தாள். ஆம், அன்புக்குரியவரே, அடிமை பெண்ணாக இருந்த அந்த மகளுக்கும் இறைவன் தன்னுடைய பரிவிரக்கத்தை காட்டியதன் வாயிலாக காண்கின்ற இறைவன் என்று சொல்லி நாம் புரிந்து கொள்ள முடிகின்றது. அன்பானவர்களே, யாவே இறைவன் உருவமற்றவராகவும் இளமை பொலிவு மிக்கவராகவும் ஆற்றல் மயமாகவும் அப்பனைக்கு எட்ட முடியாத அளவுக்கு பேராற்றல் கொண்டவராகவும் இறைவன் இருக்கிறார் என்பதை இந்த பெயர்கள் வழியாக நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அதைத்தான் இன்றைய முதல் வாசகத்தில் மோயிசன் சொல்ல நாம் கேட்கின்றோம். இஸ்ரேல் மக்களிடம் மோயிசன் இவ்வாறு கூறுகின்றார். இதோ உலகத்தினுடைய தொடக்கத்திலிருந்து, மனிதன் படைக்கப்பட்ட காலத்திலிருந்து இப்படிப்பட்ட ஒரு மேன்மையான நிகழ்வு நடந்திருக்கிறது என்பதை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? உயிர் வாழும் எந்த நபரும் அனுபவிக்க முடியாத ஒரு ஆற்றலை கடவுள் உங்களுக்காக செய்திருக்கிறார். நெருப்பின் நடுவிலிருந்து பேசிய கடவுளுடைய குரலொலியை இதுவரை யாராவது கேட்டிருக்கிறார்களா? விண்ணுலகிலும் கீழே மண்ணுலகிலும் ஆண்டவரே கடவுள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அவருக்காக பணிந்திருங்கள். உங்களை மீட்டெடுக்க வேண்டும் என்று கடவுள் செய்த அரும்பெரும் அடையாளங்களை நீங்கள் ஒவ்வொரு நாளும் நினைத்து களி கூறுங்கள் என்று சொல்லி கடவுளுடைய, தந்தை கடவுளுடைய மேன்மையையும் ஆற்றலையும் அவர் இஸ்ரேல் மக்களுக்கு எடுத்து கூறுவதன் வாயிலாக இறைவன் எத்தகைய இரக்கம் மிக்கவர், எத்தகைய ஆற்றல் கொண்டவர் என்பதை புரிந்து கொள்ள முடிகின்றது. இன்றைய இரண்டாம் வாசகத்தில் தூய ஆவியானவருடைய செயல்பாட்டையும் இயேசு கிறிஸ்துவோடு நமக்குள்ள உறவு நிலையையும் பற்றி மிக அழகாக புனித பவுல் அடியார் கூறுகின்றார். கடவுளுடைய ஆவியால் இயக்கப்படுகிறவர்களே கடவுளுடைய மக்கள் என்றும், நாம் இனி அச்சத்தால் ஆட்கொள்ளப்பட்டு கடவுளுடைய பார்வையிலிருந்து விலகி ஓடக்கூடியவர்கள் அல்ல, மாறாக அவரை அப்பா தந்தையே என்று அழைக்கக்கூடிய உரிமை பேறு பெற்றவர்கள் என்று கூறுகின்றார். நாம் கடவுளுடைய பிள்ளைகள் என்பதற்கு தூய ஆவியானவர் நமக்கு சான்று பகர்கிறார் என்பதையும், நாம் உரிமை பேறு பெற்றவர்கள், இயேசு கிறிஸ்துவில் பங்காளிகள் என்பதை மிக அழகாக எடுத்து கூறுகிறார். ஆம், அன்புக்குரியவர்களே, விபிலியத்தின் பக்கங்களை நாம் பார்க்கும் பொழுது பழைய ஏற்பாடு நூல் முழுவதிலும் நாம் தந்தை கடவுளுடைய அந்த பேரிரக்கத்தையும் மீட்பின் திட்டத்தையும் அவருடைய வழிகாட்டுதல்களையும் தூய ஆவியானவர் இறைவாக்கினர் வழியாக பேசியதையும் நாம் பார்க்க முடிகின்றது. நற்செய்தி நூல்கள் 4 நூல்களிலுமே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மனுவுரு விடுத்து தன்னுடைய இறைத்தன்மையை மனிதத்தன்மையோடு கலந்தெடுத்து பாவிகளாகிய நாம் அனைவருமே கடவுளை அப்பா தந்தையே என்று அழைக்கக்கூடிய உரிமை பேற்றை
அவருடைய பிள்ளைக்குரிய அந்த நிலையை நம்மோடு பகிர்ந்து கொள்வதை நாம் பார்க்கின்றோம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து திருவழிப்பாடு வரையிலும் தூய ஆவியானவர் மிகுந்த வல்லமையோடு திரு அவையை வழிநடத்தி சென்று கிறிஸ்துவ விசுவாசத்தை வளர்த்தெடுத்து ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவே ஆண்டவர் என்பதை அறிக்கையிடக்கூடிய ஆற்றலை கொடுக்கின்றவராக, வழிநடத்துகின்றவராக, இயேசு கிறிஸ்துவால் வாக்களிக்கப்பட்ட அந்த துணையாளராக, தேற்றரவாளராக இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகின்றது. இன்னும் வேறு விதமாக மறைபொருளை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், யோவான் நற்செய்தி 14:8 இறைவார்த்தையிலிருந்து பிலிப்பு ஆண்டவரிடம், ஆண்டவரே தந்தையை எங்களுக்கு காட்டும் என்று கேட்கின்றார். இயேசு கிறிஸ்து பதிலாக, என்னை காண்பவர் தந்தையை காண்கிறார், நானாக எதையும் உங்களுக்கு கூறவில்லை, மாறாக என்னுள் இருக்கும் தந்தையே எல்லாவற்றையும் உங்களுக்கு எடுத்து கூறுகிறார் என்று சொல்வதன் வாயிலாக தந்தைக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் உள்ள பிரிக்க முடியாத அந்த ஒரு இணைப்பை, அந்த ஒரு பந்தத்தை புரிந்து கொள்ள முடிகின்றது. இயேசுவை காண்பதன் வாயிலாக கண்ணுக்கு புலப்படாத கடவுளாகிய தந்தையை நாம் காண முடியும் என்பதை மிக தெளிவாக இந்த வார்த்தை எடுத்து கூறுகிறது. அதோடு பல வேளைகளில் கிறிஸ்துவர்களாகிய நாமும் இந்த மூவரு கடவுளுக்குள் இருக்கக்கூடிய உறவு பரிமாற்றத்தையும், மூவரு கடவுளோடு நமக்குள்ள உறவு பரிமாற்றத்தையும் தவறாக புரிந்து கொள்கிறோம். இயேசு கிறிஸ்துவை இயேசப்பா என்று அழைப்பதும், அல்லது இயேசு கிறிஸ்துவையும் தந்தை கடவுளையும் விட்டுவிட்டு தூய ஆவியானவரை மட்டுமே பிடித்து கொண்டிருப்பதையும், அல்லது இயேசு கிறிஸ்துவையும் ஆவியானவரையும் விட்டுவிட்டு தந்தை கடவுளை மட்டுமே பிடித்து கொண்டிருப்பதும் இது அறியாமையின் உச்சக்கட்டம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து தம் சீடர்களுக்கு இவ்வாறாக ஜெபிக்க கற்றுக் கொடுக்கிறார், விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே என்று சொல்லி. ஆக தந்தை என்ற ஸ்தானத்தில் இருப்பவர் உலகை படைத்த தந்தையாகிய கடவுள் என்பதும், இயேசு கிறிஸ்துவை பொறுத்தவரையில் எபிரியருக்கு எழுதிய மடல் 2:11 இறைவார்த்தையில் இயேசு கிறிஸ்து நம் அனைவரையும் சகோதர சகோதரிகள் என்று அழைக்க வெட்கப்படவில்லை என்று கூறுகின்றது. மேலுமாக ரோமையருக்கு எழுதிய மடல் 8:29 இறைவார்த்தையில் இயேசு கிறிஸ்துவை தலைபேறானவராக இருக்க வேண்டும் என்றே கடவுள் கருதினார் என்பதை பவுலடியாரின் கூற்றிலிருந்து நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. இயேசு கிறிஸ்து நம்முடைய சகோதரனாக, நம்முடைய தென்பிறப்பாக இருக்கிறார் என்பதில் ஐயமில்லை. இதைத்தான் யோவான் நற்செய்தி 19:26-27 இறைவார்த்தைகளில் இயேசு கிறிஸ்து தம் தாயை பார்த்து, அம்மா இவரே உம் மகன், தம் அன்பு சீடரை இயேசு கிறிஸ்து பார்த்து இவரே உம் தாய் என்று தம்முடைய தாயை தாரை பார்த்து கொடுப்பதன் வாயிலாக இயேசு கிறிஸ்து நம்முடைய உடன்பிறப்பாக, நம்முடைய சகோதரனாக இருக்கிறார் என்பதில் தெளிவு பிறக்கிறது. லூக்கா நற்செய்தி 8:21 இறைவார்த்தை, இறைவார்த்தையை கேட்டு அதன்படி செயல்படுகிறவர்களே என் தாயும் என் சகோதரரும் சகோதரிகளும் ஆவார் என்று இயேசு கூறுவதன் வாயிலாக நாம் அனைவருமே இயேசு கிறிஸ்துவின் பிறப்புகளாக இருக்கிறோம் என்பது தெளிவுபடுகிறது. இந்த மூவரு கடவுளையும் அடையாளம் காட்டுகின்ற சில அடையாள குறிகளையும் தாய் திறவை பயன்படுத்துகின்றது. தந்தை கடவுளை அடையாளப்படுத்தி காட்டுகின்ற வகையில் கோண வடிவிற்குள் ஒரு கண் உருவத்தையோ அல்லது ஒரு கரத்தையோ வைத்திருப்பார்கள். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அடையாளப்படுத்தி காட்டும் விதத்தில் கொலையுண்ட ஒரு ஆட்டுக்குட்டியை வைத்திருக்கிறார்கள். தூய ஆவியானவரை அடையாளப்படுத்தி காட்டுகின்ற விதத்தில் புறா வடிவை வைத்திருக்கிறார்கள். பெரும்பாலும் கத்தோலிக்க திருஅவையில் யாவே இறைவன், அதாவது தந்தை கடவுளை பொறுத்தவரையில் ஒரு வயதான தோற்றத்தை நாம் வைத்து தந்தை கடவுளை அடையாளப்படுத்துவது வழக்கம். ஆனால் உண்மையில் யாவே இறைவன் மோயிசனுக்கு தன்னை வெளிப்படுத்துகின்ற விதத்தில் பார்க்கும் பொழுது, இருக்கிறவராக இருக்கிறவர் நானே என்று சொல்லும் பொழுது, யாவே இறைவன் உருவமற்றவராகவும் இளமை பொலிவு மிக்கவராகவும் இருக்கின்றார். அதே போல தூய ஆவியானவரை குறித்து தியானிக்கும் பொழுது, யோர்தான் நதிக்கரையில் இயேசு கிறிஸ்து திருமுழுக்கு பெறும் பொழுது
புறாவை போல தூய ஆவியானவர் இயேசுவின் மீது இறங்கி வந்ததை நாம் பார்க்கிறோம். தூய ஆவியானவரை இனம் காட்டுகிற விதத்தில் புறா வடிவையும் திருத்தூதர்கள் மீது பெந்தகோஸ்து நாளில் நிலவப்பட்ட நெருப்பு ஜுவாலை போல இறங்கி வந்ததையும் நாம் பார்க்கிறோம். ஆக தூய ஆவியானவருக்கு புறாவை இனம் காட்டுவதோ அல்லது நெருப்பு ஜுவாலை போல காட்டுவதோ அல்லது அவரை ஒரு ஆற்றல் என்று கூறுவதோ தவறான புரிதலாகும். அவர் ஒரு ஆர்த்தன்மை கொண்டவராக, அவர் ஒரு தனி நபராக இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி மூவரு கடவுளுக்கு நாம் ஒரு முறையான ஒரு ஓவியம் தீட்ட வேண்டும் அல்லது அவர்களுக்கு முழுமையான ஒரு அடையாளம் காட்ட வேண்டும் என்று சொன்னால் இயேசு கூறிய வார்த்தைகளை நாம் நினைவு கூறுவது சால சிறந்ததாக இருக்கும். என்னை கண்டவர் என் தந்தையை காண்கிறார், என்னுள் இருக்கும் தந்தையே அனைத்தையும் உங்களுக்கு எடுத்து கூறுகிறார். ஆம் அன்புக்குரியவர்களே, இயேசுவினுடைய உருவத்தை மூன்று முறை மறைந்து காட்டுவதுதான் ஒவ்வொரு கடவுளுக்கு சால சிறந்த ஒன்றாக இருக்கும். கிறிஸ்து உயிர்த்தெழுந்தபின் மகிமைப்படுத்தப்பட்டோடு அவர் இருக்கும் பொழுது அவரது திருவுடலில் உருவமற்ற தந்தையும் தூய ஆவியானவரும் பங்கு பெறுகிறார்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது. மீண்டுமாக இந்த மூவரு கடவுளுடைய பிரசன்னம் எப்படியெல்லாம் செயல்படுகிறது என்பதற்கு ஒரு உதாரணமாக கூற வேண்டுமென்றால், ஒவ்வொரு நாள் திருப்பலியிலும் குருவானவர் அப்பத்தின் மீதும் ரசத்தின் மீதும் வசீகர வார்த்தைகளை கூறி ஜெபிக்கும் பொழுது தந்தை கடவுள் இயேசுவனுடைய திருவுடலாகவும் திரு ரத்தமாகவும் அந்த அப்பமும் ரசமும் மாற அனுமதிக்கின்றார். இயேசு கிறிஸ்து அந்த அப்பத்திற்குள்ளாகவும் ரசத்திற்குள்ளாகவும் தன்னுடைய இறை பிரசன்னத்தை தன்னுடைய திருவுடலும் திரு ரத்தமுமாக மாற்றுகின்றார். தூய ஆவியானவர் அவருடைய ஆற்றலை குருவானவருடைய கரங்கள் வழியாக பொழிய செய்து எப்படி அன்னை மரியாளின் மீது இறங்கி வந்தாரோ அதே போல குருவானவருடைய கரங்களிலிருந்து அந்த அப்பத்தின் மீதும் ரசத்தின் மீதும் இறங்கி வந்து அங்கே இயேசுவின் திருவுடலும் திரு ரத்தமும் மாற்றம் பெற உதவி செய்கின்றார். அன்புக்குரியவர்களே, இன்னும் வேறு விதமாக இதை புரிந்து கொள்ள வேண்டுமென்றால், ஒவ்வொரு மனிதனும் இந்த ஒவ்வொரு கடவுளுடைய பிரசன்னத்தை தாங்கிய ஒரு அடையாளமாக ஒரு அருட்கரியாக இருக்கின்றான் என்று சொன்னால் அது மிகையாகாது. நாம் கடவுளுடைய உருவிலும் சாயலிலும் படைக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி திருவுவிலியம் கூறுகின்றது. எது கடவுளுடைய உருவம், எது கடவுளுடைய சாயல்? கடவுளுடைய உருவம் நம்முடைய ஆன்மா. நேரமும் காலத்திற்கும் அப்பாற்பட்டதாக நம்முடைய ஆன்மா இருக்கின்றது, அது கடவுளுடைய உருவம். கடவுளுடைய சாயல் என்று சொல்லும் பொழுது கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற சுதந்திரம் என்னும் ஒரு கொடை கடவுளுடைய சாயலாக இருக்கின்றது. நம் உடலில் இருக்கக்கூடிய உயிர் மூச்சு, உயிராற்றல் தூய ஆவியானவராக இருக்கிறது. ஏனெனில் படைப்பின் தொடக்கத்திலேயே பார்த்தோம், மனிதனை களிமண்ணில் உருவாக்கி அவன் நாசிகளில் கடவுள் தன் உயிர் மூச்சை ஊதினார் என்று சொல்லி. ஒவ்வொரு நாள் நற்கருணையை நாம் அருந்தும் பொழுதும் உட்கொள்ளும் பொழுதும் இயேசுவின் திருவுடலாக மறு கிறிஸ்துவாக மறு கிறிஸ்தவளாக நாம் உருமாற்றம் பெறுகிறோம். ஆக மூவரு கடவுளின் மறு பிரசன்னமாக வாழும் அடையாளங்களாக நாம் இருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனெனில் புனித பவுலடியார் கூறுவது போல, நாம் அனைவரும் தூய ஆவியானவரின் உயிருள்ள வாழும் ஆலயங்கள், அன்னை மரியாளைப் போல நடமாடும் நற்கருணை பிழைகள். மறைபொருளை புரிந்து கொள்வோம். மூவரு கடவுளின் அதிமிகு மகிமைக்காக நன்மை மட்டுமே செய்து துன்புறவும் தயாராக இருப்போம். நாம் கிறிஸ்துவின் பங்காளிகளாக இருக்க வேண்டுமென்றால் அவருடைய துன்பங்களில் நாம் பங்கு பெற வேண்டும். அப்பொழுது அவரோடு மாட்சியிலும் பங்கு பெறுவோம் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. மூவரு கடவுள் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க விளக்கம் கிளிக் பண்ணுங்க.